இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இப்போது நம்ம பார்க்க போகிற இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு நிம்மதி இல்லாத தூக்கம், அதே மாதிரி படுத்தாலே தூங்க மாட்டாங்க சில பேர், அதுமாதிரி எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒன்று மாற்றி பிரச்சனையில் இருந்துகிட்டே இருக்கிறது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்லேயே இருப்பாங்க, அவங்களோட வாழ்வியல் ரீதியான சில பிரச்சனைகள்னாலேயோ, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு பக்கம் அருளை தேடி போயிட்டே இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பொருளை தேடி போயிட்டே இருப்பாங்க, ரெண்டுமே அப்படியே கிளாஷ் ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது அவங்களால ஒரு நிம்மதியான உறக்கமோ நிம்மதியான வாழ்க்கை இல்லாமல், ஆனால் சிரிப்பாங்க பேசுவாங்க, பட் இந்த மாதிரி ஒரு மனரீதியாக ஆத்மார்த்தமாக நிம்மதியான வாழ்க்கை தரக்கூடிய எளிமையான ஒரு தாந்திரிக பயிற்சியும் நம்ம சொல்லி கொடுத்துடலாம் நண்பர்களே. அப்போ இது மாதிரி விஷயங்களில் ஒரு நிம்மதியே இல்லாத தன்மை, இந்த மாதிரி தொடர்ந்து இப்படி ஒரு ட்ராவல் ஆகுது, நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தேன் இப்போ தான் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நேயராக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அன்பாக சொல்லக்கூடியது என்னென்னா, சுயஜாதகம் நீங்கள் பார்த்துக்கணும். அந்த சுயஜாதகத்தில் தசாநாதனோ இல்லை புத்திநாதனோ அந்த டிரான்சிஷன் ஆகி இப்போ உங்கள் ஜாதகத்தில் யோகமான பிளானட்ஸ் போய் அவயோகமான பிளானட்ஸ் வந்து அவங்களோட தசையோ புத்தியோ நடந்தால், இந்த மாதிரி பாவங்களை உங்களை பார்க்கும்போது, அந்த 12வது பாவாதிபதின்னு சொல்லக்கூடிய 12வது பாவமும் சரி, அந்த நிம்மதியை தரக்கூட வீட்டில் நிம்மதி இல்லாத தன்மைகள் 4வது பாவமும் சரி, இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் படுத்தாலே தூக்கம் வராத தன்மையும், இந்த மாதிரி விஷயங்கள்லாமும் நடக்குதுங்கிறதா உண்மை. அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேளை உங்களுக்கு பெய்டு கன்சல்டேஷன்ஸ் வேணும்னாலும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அந்த ஜாதக ரீதியாகவும் பார்த்துட்டு அந்த தாந்திரிக ரீதியான விஷயங்களையும் நீங்கள் பண்ணிக்கும் பொழுது மாற்றங்கள் உறுதியாக இருக்கும் அன்பர்களே. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து இருக்குது, அப்போ தாந்திரிக ரீதியாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதல்ல வந்து ஜாதக ரீதியாக என்ன பண்ணணும்ன்றதை பார்ப்போம். லக்னத்திலேருந்து 12வது வீடை எடுத்துக்கோங்க. அந்த வீட்டில் வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாந்தி இருக்கலாம், இல்லை சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இருக்கலாம், அந்த கிரகங்கள் இருக்கலாம், அந்த கிரகங்கள் கொடுத்த, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் மேஷ லக்னம் தான் நம்ம ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுட்டு இருக்கோம். அப்போ அந்த மேஷ லக்னம் இருக்குன்னா 12வது வீடு என்ன அப்படின்னா மீன லக்னம். அப்போ அந்த மீன வீடு, அந்த மீன வீட்டில் யார் இடம் கொடுக்குறாங்க, அந்த இடம் கொடுத்த கிரகங்களோட தேவதா யார், அந்த தேவதாவோட வழிபாடு பண்ணிக்கிறது, தேவதைய வழிபட்டுக்கிறது. இப்போ ஒரு வேளை உதாரணத்துக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுக்கலாம். தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுன்னு அவர் யாரை குருவாக நினச்சிட்டு இருக்கார், சிவபெருமானை குருவாக வணங்குறார். அப்போ சிவபெருமானை வழிபட்டுக்கிறதும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அங்கே வந்து ஒரு உதாரணத்துக்கு மீன வீட்டில் யார் உச்சமாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவோட வீட்டில் உச்சமாகக்கூடிய தன்மை ஒருத்தருக்கு உண்டு அப்படின்னா சுக்கராச்சாரியாருக்கு தான், அப்போ தான் சுக்கர பகவான். அதனால தான் சொல்லுவாங்க, இந்த பக்கம் குரு ஒரு பக்கம் இருந்தாலும் சுக்கரன் அசுரகுரு தேவகுருன்னு சொல்லும் பொழுது, தேவகுருவை விட இந்த அசுரகுரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அடுத்த லெவலுக்கு வா நான் உன்னை ஜெயிக்க வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை வந்து இந்த சுக்கராச்சாரியாருக்கு உண்டு. அப்போ அந்த சுக்கர பகவானும் அந்த இடத்துல உச்சமாகறனால, அவர் அந்த சுக்கர பகவானுக்கே கண் கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவபெருமானே, அதுக்கான ஸ்தலம்தான் கஞ்சனூர் சரிங்களா. அப்படி ஒரு வேளை நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா சிவபெருமானை மனசார நினச்சி வழிபட்டுட்டே இருக்கிறதும், எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நீங்கள் கஞ்சனூர் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும், அது சுக்கரஸ்தலமாக ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு கண் கொடுத்த ஸ்தலமே கஞ்சனூர். அப்போ எப்பப்போ தோணுதோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதும், அங்கே வந்து பசு நெய், நாட்டு பசு நெய் கொடுத்துட்டு வர்றதும், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 1.5 லிட்டர் பசு நெய் வந்து சிவபெருமானுக்கு கொடுக்குறீங்கன்னா, ஒரு 1/2 லிட்டர் வந்து சுக்கர பகவானுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்துட்டு கொடுத்துட்டே வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் வரும். இதுலேயே வந்து கன்ஜங்ஷன் ஆஃப் பிளானட்ஸ் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பிளானட்ஸ் அதில் இருக்குன்னா அவங்களோட தேவதா யார், அதாவது யாரை வழிபடுறாங்க, இதெல்லாம் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வழிபட்டுக்கலாம். இதுக்காக நீங்கள் 2 மணி நேரம் வழிபடணும்லாம் அவசியமே கிடையாது. இப்போ இந்த வழிபாடுகளை செஞ்சுட்டு இதோடு சேர்த்து நீங்கள் இந்த வழிபாடுகள் செய்யும்போது என்ன ஆகும்னா, ஜாதக ரீதியாகவும் உங்கள் கர்ம ரீதியாக, ஏன்னா சில பேர் வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ம பரிகாரம் தான் ஜெயிக்கும், ஜாதக ரீதியாக பிளானட்ஸோட பரிகாரங்கள் ஜெயிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிடையாது. ஏன்னா இந்த சஞ்சித கர்மாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம செய்த பாவ வினைகளும் புண்ணிய வினைகளுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ நம்ம வரக்கூடிய பிராரப்த கர்மாவில், அதாவது இந்த ஜென்மத்தில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளானட்டோரியல் பொசிஷன்ஸ் நம்ம கட்டத்தில் வரும் அப்படிங்கும் பொழுது அந்த அதுவே கர்ம பரிகாரம் தான். இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கும் பொழுது, இப்போ நம்ம சொல்கிற விஷயங்களை நீங்கள் தெய்வ ரீதியாக பண்ணிக்கும் பொழுது அதோட தன்மை பாசிட்டிவாக இருந்தால் நிறைய விஷயங்கள் கொடுத்துரும். இல்லை அந்த நேரத்தில் கெட்ட காலங்களாக இருந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், வேகமாக அடித்தாலும் தாங்கக்கூடிய சக்தியை யார் கொடுப்பார், சுவாமி கொடுப்பார். அப்போ இதை நீங்கள் முதல்ல செஞ்சுக்கோங்க. அதோடு சேர்த்து தாந்திரிக ரீதியாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமல் வியாழக்கிழமைகளில் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா,
காசு எடுத்துக்கோங்க. நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஸ்வர்ணங்கள், ஸ்வர்ணங்கள்னு சொன்னால் ஸ்வர்ண காசுன்னு சொல்லுவாங்க, அதுலேயே சின்ன 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 சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி நல்ல வசதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை நீங்கள் சேர்த்து வைக்கிறது. இதை சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ணணும், வியாழக்கிழமை பண்ணும்போது இது டோட்டலாக வந்து 7 வாரங்கள் செய்யணும். அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், 1 காசு வைக்கலாம், 2 காசு வைக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சேர்த்து வச்சுட்டு வர்றது. இந்த சேர்த்து வச்சுட்டு உங்களுடைய குலகுருவுக்கோ இல்லை நீங்கள் வணங்கக்கூடிய யாராவது ஒரு குருவாக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆபரண ரீதியாகவோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தெய்வத்தையே குருவாக நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதனால் இந்த ஸ்வர்ணத்தினால் வரக்கூடிய இதை எடுத்து அவங்களுக்கு கொண்டு போய் சாத்தக்கூடிய அம்சங்களோ, இந்த தெய்வத்துக்கு கொண்டு போய் சாத்தக்கூடிய அம்சங்களோ நீங்கள் பண்ணலாம். அதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், வெள்ளி, வெள்ளியில் இருக்குன்னா அந்த வெள்ளி காசுகள் இருக்கு இல்லையா, அந்த வெள்ளி காசுகளை எடுத்து வைக்கலாம். இது என்றைக்கு பண்ணணும், வெள்ளிக்கிழமைகளில் விடாமல் வெள்ளி காசு எடுத்துகிட்டே வைக்கலாம். இதே கணக்கு தான் இப்போ நீங்கள் உங்களோட குருவுக்கோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாத்தியாருக்கோ யாரை நீங்கள் குருவாக நினச்சிட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறதோ இல்லை தெய்வத்தையே நீங்கள் குருவாக நினைக்கிறீங்கன்னா வெள்ளி பொருள்களான நீங்கள் இந்த 7 வாரத்தில் நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய விஷயத்தை வச்சுட்டு ஒரு வெள்ளி பொருளாக பண்ணி அதையும் நீங்கள் வந்து கொடுத்துட்டு வரலாம் அன்பர்களே. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதோட உங்களுக்கு நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த வியாழக்கிழமை காலங்களில் வரக்கூடிய இந்த 7 இதில் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அகத்திய மாமுனிவரை மனசார நினச்சிக்கிறதும், அகத்திய மாமுனிவரை மனசார நினச்சிட்டு உங்களால் ஆன தானங்கள் எந்த இடத்துல செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாலயங்களில் போயிட்டு அந்த கோயிலுக்குள்ளே போகக்கூடிய காலங்களில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்களால் முடிஞ்சது ஒரு தயிர் சாதமோ இல்லைன்னா லெமன் ரைஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு உங்களால் ஆன உங்களால் ஒரு வேஷ்டி துண்டு வாங்க முடிஞ்சதுன்னா அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம். அதே போல் இன்னொரு வகையாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்குன்னா அந்த பூ கட்டக்கூடியவர்கள், அதே மாதிரி அலங்கார ஃபேன்சி ஸ்டோர்ஸில் இருக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி கண்ணாடி கடைகளில் வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் இந்த தாந்திரிக ரீதியான விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் தலையை மட்டும் 27 தடவை தலையை சுற்றிட்டு தாராளமாக கொடுக்கலாம். இது என்ன ஆகும்னா வாங்குகிற அவங்களும் நல்லா இருப்பாங்க. இந்த எண்ணெய் மட்டும்தான் நான் சொல்லியிருப்பேன், எண்ணெயை மட்டும் பண்ணும்போது யாருக்கும் கொடுத்துடாதீங்கன்னு, பட் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும் பொழுது அவங்களும் நல்லா இருப்பாங்க. நீங்கள் தலையை ஒரு 27 தடவை தலையை சுற்றிட்டு இந்த குரு சம்பந்தமான இதில் சிவாலயத்தில் கொடுத்துட்டு வரும்போதும், அதே மாதிரி இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய அந்த இருக்காங்கல்ல அந்த ஃபேன்சி இது கடைகள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் உங்களால் ஆன பொருள்கள் என்ன முடியுமோ அதை நீங்கள் கிஃப்டாக கொடுக்கறது வெள்ளிக்கிழமையில் நீங்கள் கொடுத்துட்டு வர்றதும் ஒரு வகையான பரிகாரமாக இருக்கும் அன்பர்களே. இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னாலும் நிறைய தகவல்கள் இருக்கும். தாந்திரிக சம்பந்தமான நிறைய பொருள்களும் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி .com அதே மாதிரி ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் போய் பார்த்தீங்கனாலும் நம்மளோட இருக்கக்கூடிய தாந்திரிக ரீதியான விஷயங்களும் நீங்கள் பண்ணலாம். இப்போ பசுமாடு நெய், அதாவது நாட்டு பசு நெய் வேணும்னாலும் பணம் கட்டு கொடுக்கும் பட்சத்தில் நம்ம கொடுத்துட்றோம் அன்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.